ராகுகேது பெயர்ச்சி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா ஸ்ரீமதே நெகமாந்த மகாதேசி காயன ஆழ்வார் ஆச்சாரியரை வணங்கி ஒம்பது கிரகத்தில் சாயாகிரகமாக இருக்கின்ற ராகு ராகுகேதுவை பெயர்ச்சிக்கான பலனும் பரிகாரமும் நம்ம பார்க்க போகிறோம் அன்பார்ந்த மகர ராசி நாயர்களே உத்ராடம் திருவோணம் அவிட்டம் உத்ராடம் முதல் மூணு பா மூணு பாதம் ரெண்டு மூணு நாலு திருவோணம் அவிட்டம் இப்போ மகர ராசியே ஒரு பவர்ஃபுல்லான ராசி ஜல ராசின் இந்த மகர ராசிக்கு நாலில் இருந்த ராகு மூன்றாம் இடத்துக்கும் பத்தில் இருந்த கேத்து ஒன்பதாம் இடத்துக்கும் போகிறார் மூன்றாம் இடம் சகோதர பாவம் ஒன்பதாம் இடம் பித்ரு பாவம் பாக்யஸ்தானம் உடன் பிறந்தவர்களிடம் தந்தையிடம் கருத்து வேறுபாடு வேண்டாம் இப்போ மூன்றாம் இடத்தில் ராகு வரட்சி அபரிமிதமான நன்மையை பண்ணப்படுறார் ராகு வந்து ஜலத்தில் வேற இருக்கார் மூன்றாம் இடம் எல்லா ராகு பயிற்சியும் ஜலத்தில் வராது இந்த ராகு கேத்து பயிற்சி ரொம்ப ஒஸ்தியான கேத்து பயிற்சி ஏன்னா நட்பு வீட்டில் ராகுவும் நட்பு வீட்டில் கேதுவும் நட்பு வீட்டில் மகர ராசிக்கு மூணாம் இடம் மூணு ஆறு பதினொன்று சிறப்பான இடம்னு சொல்லிட்டோம் மூணாம் இடத்தில் ராகு இந்த மூணாம் இடத்தில் இருக்கிற ராகு வாழ்க்கையில் உயரமான இடத்துக்கு இப்போ ராக்கெட்லாம் விட்ட உடனே மேலே போகிறா மாதிரி வாழ்க்கையை மேல் நோக்கி அழைத்து செல்வார் ராசியாதிபதி சனி பகவான் வலுவாகவும் ஜாதகத்துக்கு குரு பகவான் வலுவாகவும் ராகு வலுவாகவும் இருக்கிறார் பெயர்ச்சியால் முக்கியமான கிரகங்கள் இவா தான் மற்ற கிரகங்களில் பலனை கொடுக்குறவா அப்போ பெயர்ச்சியால் ராகு மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது உங்களுடைய பராக்கிரமம் இதுவரை உங்களுக்குள்ள சக்தி வெளிப்பட்டு அந்த சக்தியால் வாழ்க்கை முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும் இப்போ முன்னேற்ற பாதை போகிறதுக்கு அலுவலக பணியாளராக இருந்தாலும் சரி அரசாங்க பணியாளராக இருந்தாலும் சரி சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி சிறப்பான இடத்தை நோக்கி செல்வார் கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான வாழ்க்கையை மாற்றி கொடுத்துருவார் கலைத்துறையை சேர்ந்தவங்க என்ன வேணால் இருக்கலாம் மியூசிக் டைரக்டராக இருக்கலாம் கேமரா மேனாக இருக்கலாம் மேக்கப் மேனாக இருக்கலாம் நடிக்கலாம் ஆணாக இருக்கலாம் பெண்ணார் குழந்தை நட்சத்திரமாக இருக்கலாம் சூப்பர் ஸ்டெந்த் சின்ன திரை பெரிய திரை எதில் இருந்தாலும் சரி நாடகத்தில் இருந்தாலும் சரி மகர ராசிக்கு உயர்வான இடத்தில் ஏன்னா பத்தாம் அதிபதி சுக்கரன் பூர்வ புண்ணிய சுக்கரன் மேக்கப் போடுறவங்களுக்கு வந்து வாழ்க்கையை உயர்த்தி விடுவார் அப்போ ராகு வந்து அதற்கு வலுவான இடத்துல போய் உட்காட்டுருக்கார் ராகுவால் ஏற்படுற நன்மைகள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ராகுவால் ஏற்படுற நன்மைகள் மற்ற கிரகத்தால் ஏற்படுற நன்மைகள் பவர்ஃபுல்லாக இருக்கும் கிரகங்கள்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த இடத்துல இருக்காங்க அன்று பெயர்ச்சி அன்றைக்கி அவன் மற்ற இடத்துல இப்போ அப்பா அவனுடைய ஹெல்த்து மட்டும் ஜாக்கிரதப்பா அவ்வளோதான் எப்படி இருக்கப்பா சாப்பிட்டியா அன்பான வார்த்தை பேசிடுங்க பயல் நாட்டில் இருக்கின்ற மகர ராசிக்காரர்கள் தினமும் அப்பா கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி பேசுவேன் சௌக்கிம்மா அவ்வளோதான் எழுப்பா நல்லா இருக்கேன் திரும்ப தலைவலியே நீ இன்றைக்கி எப்படி இருக்கு சிம்பிள் தலைவலி தான்ப்பா ஜாகிரதப்பா வெயிலில் போகாதுப்பா ஒரு நல்ல அன்பான அட்வைஸு பித்துர்ஸ்தானத்தில் கேத்து அந்த கேத்து வந்து கெடுக்க போகிறதில்லை எத் அப்படின்னா தெரிஞ்சு போச்சாலே அது தான் உங்களுடைய பராக்கிரமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் அலுவகப் பணியில் உங்களை உயர்த்த போகிறார் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கோ அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறீங்க இது ஒன்றரை வருஷத்தில் அப்போ குருவும் அஞ்சாம் இடத்துக்கு வந்துட்டேன்னு இன்னும் பவர்ஃபுல் இப்போ நாளில் இருக்கிற கூட அஞ்சாமுடத்துக்கு போய் சனி பகவான் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கார் இப்போ அதெல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு குழந்தைக்கான இடம் பவர்ஃபுல்லாக இருக்குது குழந்தைக்க ரொம்ப நடக்கும் மனைவிக்கான இடம் ரொம்ப நல்லா இருக்குது மனைவி ரொம்ப நல்லா இருப்பாங்க மனைவி ஜாதகம் மகர ராசியாக இருந்தால் கணவன் ரொம்ப நல்லா இருப்பார் மனைவியால் கணவனுக்கும் கணவனால் மனைவிக்கும் ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் நன்மை ஏற்படுத்தியில் இருக்கார் முந்த மூன்றாம் இடம் சகோதர பாபுன்னு சொன்ன சகோதரன்னு ஆண் பெண் சகோதரன் சகோதரி ரெண்டு பேருக்குமே பார்த்திங்கன்னாக்கா வாக்குவாதம் வேண்டாம் கருத்து ஏற்பாடு வேண்டாம் அவங்க சொல்லிவிட்டாங்க ரைட்டுப்பா பா நல்லா இருந்தால் ரைட் அவ்வளோதான் விட்டுருங்க நல்லது சொன்னாலும் சரி கெட்டது சொன்னாலும் சரி இப்போ கெட்டது சொன்னால் நம்ம கேட்டுக்க போடல உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டால் இந்த ராகு தன் வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவேன் வாக்குவாதமே வேண்டாம் எதுக்கு தேவையில்லாத போச்சு போனோமா சாப்பிட்டோமா இருக்கணும் அங்கே கருத்து வேறுபாடு இருக்குமானால் அந்த சமயத்தில் இது பிரச்சனை ஏற்படுத்தும் அது ஒன்று ரகசியம் என்னென்னா இப்போ பாகப்பிரிவினை கூடாது இந்த ஒன்றரை வருஷத்தில் சொத்து பத்துக்கெல்லாம் பிரச்சனை இல்லாமல் பகிர்ந்து கொண்டால் தப்பில்லை வாக்குவாதம் வேண்டாம் கஷ்டத்தை கொடுக்கும் வாக்குவாதம் வேண்டாம் இப்போ மகர ராசிக்கு சனி பகவான் அதிபதி சனி பகவான் ஸ்திரவாரத்துக்கு அதிபதி சனிக்கிழமைக்கு அதிபதி சனிக்கிழமை இல்லை புதன்கிழமை லக்ஷ்மி நரசிம்மரை போய் செய்வீங்க வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாகிடுவேன் ஆண்டவன் அருகிரகத்தால் நீங்கள் நன்னாக இருக்கணும்னு கடவுளை பிரார்த்தித்துக் கொள்கிறோம்